क्वेश्चन नंबर 11, दिस इज द गिवन डायग्राम, एबीसी इज वन ट्रायंगल एंड एईएफ अनदर ट्रायंगल, नाउ द ईच एज इज जॉइंड, ओके, इट इज गिवन दैट एबी इज इक्वल टू डीई, ओके, एबी इज इक्वल टू डीई एंड एबी इज पैरेलल टू डीई, एबी इज पैरेलल टू डीई एंड बीसी इज इक्वल टू ईएफ, BC is equal to EF and BC is parallel to EF. இதான் கொடுத்திருக்கிறாங்க. The first subdivision, we have to show that ABED is a parallelogram. ABED. Okay, அது parallelogram proof பண்ணனும். அது குறிய diagram தான் வந்து வரைஞ்சிருப்போம். ABED. Okay. Now, for a parallelogram condition வந்து, AB is equal to DE. அப்ப AB is equal to DE ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி AB is parallel to ED. அப்ப one pair should be equal இருக்கணும். அதே மாதிரி one pair should be parallel இருந்தாக்க அது பேர் வந்து parallelogram னு சொல்லுவோம். அப்ப AB ED is a parallelogram by the given conditions. Now for second subdivision we have to show that BEFC is a parallelogram. BEFC. அப்போ அதுக்குரிய டயக்ராம் வந்து இங்கே தனியாக வரைஞ்சிருப்போம். பிஇஎஃப்சி. அப்போ இது வந்து பேரலோகிராம் ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னாக்க, இட் இஸ் ஆல்ரெடி கிவன், பிசி இஸ் ஈக்குவல் டு இஎஃப் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க அண்ட் பிசி இஸ் பேரலல் டு இஎஃப். அப்போ இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால பிஇஎஃப்சி இஸ் அ பேரலோகிராம். ஓகே, நவ் ஃபார் தேர்ட் சப் டிவிஷன் வி ஹாவ் டு ப்ரூவ் ஏடி இஸ் பேரலல் டு சிஎஃப், அதே மாதிரி ஏடி இஸ் ஈக்குவல் டு சிஎஃப்னு ப்ரூஃப் பண்ணும். அப்போ அதுக்குரிய டயக்ராம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, ஏடி இஸ் பேரலல் டு சிஎஃப். அப்போ இது ரெண்டையும் நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டியிருக்கோம். அப்போ ஏடி இஸ் பேரலல் டு சிஎஃப், ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஏடி இஸ் ஈக்குவல் டு சிஎஃப்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணும். ஓகே, அப்போ ஃப்ரம் ஈக்குவேஷன் ஒன் இதெல்லாம் நம்ம வந்து ஏற்கனவே ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஏபிஇடி இஸ் அ பேரலோகிராம் சொன்னதுனால அப்போ ஏடி இஸ் பேரலல் டு பிஇ அண்ட் ஏடி இஸ் ஈக்குவல் டு பிஇ, make it as equation number 3. Okay, now from equation 2 already we have proved that BEFC is a parallelogram, adanoda rendu condition inga irukum. Okay, CF is parallel to BE and CF is equal to BE. Appo from 3 and 4 we can say equation 3 is here and equation 4 is here. Appa 3 and 4 we can say AD is parallel to CF and this implies AD is equal to CF. And this proves the third subdivision. Make it as equation number 5. Now for fourth one, we have to show that ACFD is a parallelogram. Appa ACFD is a parallelogram. Appa adukkuri diagram vandu paathanaaka ACFD inga irukku. Appa diagram paathala therinjirukku namakku. Ena inge irundhu vandu split pannirukom. AC FD அப்படின்ற டயக்ராம். ஓகே, ஸோ வி கேன் சே ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் 5 வி ஹவ் ஆல்ரெடி ப்ரூவ்ட் ஏடி இஸ் ஈக்குவல் டு சிஎஃப் அண்ட் ஏடி இஸ் ஈக்குவல் டு சிஎஃப். அப்போ தேர்ஃபோர் ஏசிஎஃப்டி இஸ் அ பேரலோகிராம். திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 6. அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 5லேருந்து ஈக்குவேஷன் 6 வந்து வி கேன் ப்ரூவ். அண்ட் நவ் வி ஹவ் டு ஷோ தட் ஏசி இஸ் ஈக்குவல் டு டிஎஃப். அப்போ சிக்ஸ்த் சப் டிவிஷன்லேருந்து அந்த சிக்ஸ்த் கொஸ்டின், ஓகே, அதுலேருந்து வி கேன் ப்ரூவ். ஏன்னா ஏசிஎஃப்டி வந்து பேரலோகிராம் ப்ரூஃப் பண்ணிட்டோம். அப்போ பேரலோகிராம் ப்ரூஃப் பண்ணிட்டாக்க ஒன் ஆஃப் தி பேர்ஸ் ஷுட் பி ஈக்குவலாக இருக்கணும். அப்போ ஏசி இஸ் ஈக்குவல் டு டயக்ராம் பார்த்தா தெரியும், ஏசி இஸ் ஈக்குவல் டு டிஎஃப். ஓகே, திஸ் இஸ் ஃபார் ஃபிஃப்த் சப் டிவிஷன். நவ் ஃபார் சிக்ஸ்த் சப் டிவிஷன் வி ஹாவ் டு ஷோ தட் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் கான்க்ரூவன்ட் டு ட்ரையாங்கிள் டிஇஎஃப். அப்போ ட்ரையாங்கிள் ஏபிசி, இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியையும் டிஇஎஃப்யும் தனியாக இங்கே வந்து வரைஞ்சாச்சு. அப்போ ஏபிசி ஈக்குவல் டு இடி, பிசி இஸ் ஈக்குவல் டு இஎஃப் அண்ட் ஏசி இஸ் ஈக்குவல் டு டிஎஃப். அப்போ சைட் 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 கிரைட்டீரியன் வி கேன் சே தீஸ் டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் கான்க்ரூவன்ஸ். ஓகே, இந்த சம பொறுத்த வரைக்கும் வந்து ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2 இது ரெண்டையும் யூஸ் பண்ணி ஈக்குவேஷன் 3னு கொண்டு வருவோம் அண்ட் ஈக்குவேஷன் 4னு கொண்டு வருவோம். அப்போ ஈக்குவேஷன் 3 4 யூஸ் பண்ணி ஈக்குவேஷன் 5ன்றது கொண்டு வருவோம். அதான் தேர்ட் சப் டிவிஷன் ப்ரூஃப். அடுத்து ஈக்குவேஷன் 5 யூஸ் பண்ணி வி வில் பி ப்ரூவிங்
that is subdivision 4. That is the equation number 6. The equation number 6 use panni we proved this, that is subdivision 5. Okay. Appa each subdivision is interrelated. Question number 12 in exercise 8.1. It is given that ABCD is a trapezium. Okay, trapezium property is one of the pair should be parallel. Okay, so AB is parallel to CD and AD is equal to BC. These are things are given. Now from the given diagram we have to extract the diagram in terms of angles. Appa angles paathanaaka ippudi oru rendu diagonal nu varaiyirappa. This is angle 1 and this is angle 2. Now let us extend the line. ABA vandhi extend mannunga up to E. Apdi poyitirukkum. Appa this is angle 3. Appa angle 1 is equal to angle 3 a irukum. Seringala. Then you have to extend. This is angle 4. Now join CD. Appa AD kum CE vandhu parallel a irukkattum. So idu rendum parallel a irukum. Now first subdivision is we have to prove that angle A is equal to angle B nu solli prove pannum. Now from the above diagram we can say A B C D is a parallelogram. In other words, the extended line. Okay. Up this proves that AD is equal to AD is equal to EC. Already I have told you. Adhe mari next AD is equal to BC. Enna EC indradhu vandhu namm vandhu extend pannudhu. But that is equal to BC nu solli maariru. Up BC is equal to EC, which means we can say angle 3 is equal to angle 4. Now angle 1 plus angle 4 idu rendaiyum add pannu appadina it should be 180 degree irukku enna adu linear pair. Adhe mari angle 2 and angle 3 indha rendu angle add pannaaka it should be 180 degree irukku. Okay, and this proves angle 1 plus 4 is equal to angle 2 plus 3. So from this say angle 1 is equal to angle 2 and this proves angle A is equal to angle B. Now for second subdivision we have to prove angle C is equal to angle D. Appa angle C is equal to angle D nu solli prove pannanum. Seriya. Appa so angle 3 is equal to angle C. Angle 3 is equal to angle C because these two are alternate. Adhe mari angle D is equal to angle 4. Seringla. These two are all. Appa this proves that angle 3 is equal to angle 4. That is angle C is equal to angle D. Okay. Now for third subdivision, we got to prove that triangle ABC is congruent to triangle BAD. Appa ABC. In the triangle thani eduthirpom. Okay. Adhe mari ADB. ADB. In the triangle vandu thani eduthirpom. Idu rendu congruent nu prove pannanum. Appa now side AB is equal to side AB. Now angle 1 is equal to angle 2 and side AD okay is equal to side BC. Up side angle side criterion we can say triangle ABC is congruent to triangle BAD. Now we have to prove that the side AC is equal to BD. AC is equal to BD nu solli prove pannu. Appa from the above subdivision already we have proved triangle ABC is congruent to triangle BAD and this proves that the side AC is equal to side BD and hence proved. Mm-hmm.